ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருப்பு கொண்ட கடலையை வச்சு சுண்டல் வந்து எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு கொண்ட கடலையை வந்து நைட்டே எடுத்து நல்லா கழுவிட்டு நைட்டுலேருந்து ஒரு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஊற வச்சிடணும். நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் வந்து எடுக்கலாம். அப்படி இல்லைனா 6 மணிலேருந்து 8 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலை வந்து நல்லா வந்து ஊறிட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ஊறி வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து குக்கர் எடுத்துக்கிடலாம். குக்கர் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கடலை வந்து வேக வைக்கும் போது தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு வச்சாலே போதும். ரொம்ப அதிகமான அளவுக்கு தண்ணி வேண்டாம். இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதுக்கு வந்து எந்த அளவுக்கு சால்ட் வேணுமோ அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க லைட்டாக. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா குக்கரை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 6 விசில் அடித்து எடுத்துடுங்க. அப்போ தான் அந்த கடலை வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் எல்லாமே போனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து கம்மியாக ஊற்றுறனால ரொம்ப தண்ணி வந்து இதில் வந்து வேஸ்ட்டாக போகாது. கம்மியான அளவுக்கு தான். அப்படியே இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து கடலை கறி வைக்கும் போது அது கூட கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா கடலை வந்து நல்லா வந்து வெந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் வந்து தாளிக்காமல் நம்ம வந்து துருவின தேங்காயும் லைட்டாக வந்து மிளகு பொடியும் போட்டு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி தாளித்து தான் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றிடுங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக காயப்பொடி கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து கடலையில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காயும் போட்டுட்டு தாளித்ததை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. உங்களுக்கு எண்ணெயில் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேங்காயும் நல்ல மிளகு பொடியும் மட்டும் போட்டாலே போதும், நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் அப்படி இல்லைனா நம்ம வந்து மார்னிங் கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.